ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருந்தேன். அவங்க எனக்கு சென்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப பயந்து இது பண்ணி ரிசர்ச் பண்ணி யூடியூப்லலாம் நிறையா பார்த்து தான் நான் வந்து ஆக்சுவலி ஆர்டரே பண்ணேன். பண்ணியும் ஒரு 4 டேஸில் எனக்கு வந்துடுச்சு. வந்தும் நான் வந்து 2 வீக்ஸாக அதை யூஸ் பண்ணவே இல்லை, வச்சு வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். யூஸ் பண்ணவே இல்லை, பயந்துட்டு சுபோன் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பயந்தேன். பயந்துட்டு ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து ட்ரை வித் சென்சிட்டிவ் ஸ்கின், அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்குலாம். ஸோ வந்து ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா, எனக்கு க்ளீங் சொல்யூஷன் ட்ரை பண்ணணும், ரிசல்ட்ஸ்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, நம்மளுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நானும் ஆர்டர் பண்ணி வந்துமே 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணலை. ஓகேன்ட்டு ட்ரை பண்ணிட்டேன். பண்ணி எப்படி ட்ரை பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பில் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து ஒன்ஸ் எ வீக் 3 to 5 மினிட்ஸ் வந்து நான் கரெக்டாக டைமிங் வச்சு யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு ஓகே, எனக்கு பேர்னிங்காக இருந்துச்சு, ரொம்ப பேர்னிங்காக இருந்துச்சு. பட் தாங்க முடியாத அளவுக்கு இல்லை, ஆனால் ரொம்ப பேர்னிங்காக தான் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு எதுவும் வேறு எதுவும் ரியாக்ட் ஆகலை, என்னோடய ஃபேஸில் எதுவும் வந்து பேர்ன் ஆகலை, எதுவும் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ஓகே, நான் 3 வீக்ஸாக இப்படி தான் யூஸ் பண்ணேன். பண்ணிவிட்டு ஓகே, நம்ம 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் 2x a week 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பேர்னிங் ஆகலை, ஓகே அப்படின்ட்டு. போடும் போது எரிச்சல் இருக்கும், அதே மாதிரி தான் எரிச்சல் இருந்துச்சு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து டைமிங் வச்சு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து மைல்டாக, ரொம்ப மைல்டாக எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போயுமே நான் என்னோடய ஸ்கின் கேரில் அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும், டே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. டே டைமில் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஸ்கின் பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அந்த இதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் கழுவிடணும். ஸோ ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேட் ட்ரை பண்ணிடணும். ஃபேஸில் ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது, வெட்டாக இருக்கக்கூடாது. பேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த பீலிங் சொல்யூஷன் எடுத்து உங்கள் ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணணும். 3 to 4 drops எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஈவனாக அப்ளை மசாஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு விட்டுறணும். கரெக்டாக 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு சோப்போடெலாம் வாஷ் பண்ணக்கூடாது, சும்மா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடும். வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு மைல்டான ஒரு ஜென்டிலான ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து விட்டுறணும். வேறு எது ஆசிட்ஸ் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும். வேறு எந்த ஆசிட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நானும் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.